வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சி கடந்த ஆண்டு ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பான மியூசிக் ரியாலிட்டி ஷோ ஆகும். இந்நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்றில் டைட்டில் வின்னர் வாங்கினார் வர்ஷா. அவருக்கு பரிசாக வீடு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது பரிசை வென்றவர் சென்னையில் வீட்டு வேலை செய்து வரும் 63 வயதான ரமணியம்மாள். ரமணியம்மாளுக்காகவே அந்த நிகழ்ச்சியை பலர் பார்த்தார்கள் என்று சொல்லலாம். இவருக்கு பரிசாக 5 லட்சம் ரூபாயும் 5 சென்ட் விவசாய நிலமும் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. ஜுங்காட்டோ, சண்டைக்கோழி பார்ட் 2 போன்ற படங்களில் பாடியும் இருக்கிறார். நிகழ்ச்சி நிறைவடைந்து சரியாக ஓராண்டு கடந்த நிலையில் எப்படி இருக்கிறார் ரமணியம்மாள் என விசாரிக்கையில், எனக்கு என்ன ராசா, நான் பாட்டுக்கு அதே வேலையை பார்த்துக்கிட்டு முன்னாடி இருந்த அதே வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். வீடுகளில் பாத்திரம் தேய்க்கிறப்போ பாடிக்கிட்டே வேலை பார்ப்பேன். அப்பெல்லாம் இந்த குரலும் சபையேறும்னு நினச்சிக்கிட்டு கூட பார்த்தது இருப்பேனா? ஏதோ சில நல்லவங்க மனசு வைக்க நான் டிவியில் வந்து பாடி இன்றைக்கி உலக ஃபேமஸ் ஆகிட்டேன். முன்னாடி எங்கள் தெருவை தாண்டி யாருக்கும் என்னை தெரியாது. இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கச்சேரி மீடியாவில் ஏறினா ராக் ஸ்டார் ராக் ஸ்டார்னு என்னவோ சூப்பர் ஸ்டார் மாதிரி நினச்சி கை தட்டுறாங்க. எல்லாம் கடவுள் அருள் தம்பி என்றவரிடம் பரிசு வாங்கிய பணம் நிலம் குறித்து கேட்டோம். என் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிவிடுவேன். ஒழிச்சு பேசலாம் எனக்கு தெரியாது. இரண்டாவது பரிசு வாங்கியிருக்கேன்னு 5 லட்சம் பணம் தர்றதா சொன்னாங்கல்ல, அதில் 1 லட்சம் ரூபாயை சத்துமாவு கம்பெனி தருவோம்னாங்க. அந்த கம்பெனி பணமாக தரமாட்டோம், இங்கேயாவது வெளிநாடு போனால் சொல்லுங்கள், ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை விட்டுட்டேன். மீதி 4 லட்சத்தில் வரி போக 2,80,000 ரூபாய் கிடைச்சது. என் 7 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு 40,000 ரூபாயின்னு பிரித்து கொடுத்துட்டேன். 1 ரூபாய் கூட நான் எடுத்துக்கல. பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் யா, பணம் என்ன தம்பி பணம், 4 MGR பாட்டை பாடினா போதும், 20,000 தர்றோம்னு இன்றைக்கி கச்சேரிக்கு கூப்பிடுறாங்க. அதை வச்சு நான் பொழைச்சிக்கிடுவேன் என்றார் ரமணியம்மாள். 5 சென்ட் நிலம் திண்டிவனம் தாண்டி இருக்குது, விவசாய நிலம். அதனால் விவசாயம் தான் செய்யணும்னு சொன்னாங்க. இவ்வளோ வயசுக்கு பிறகு நான் எங்கே போய் என்ன விவசாயம் செய்வேன்? அந்த நிலத்தோட மதிப்பில் பாதி பணமாக கொடுத்தா கூட தேவலை. ஆனால் இப்போது வரைக்கும் நிலம் எனக்கு கிடைக்கல என்றார் ரமணியம்மாள். இப்படி சொன்னாலும் ஷோவில் டைட்டில் வென்ற வர்ஷாவிடம் வீடு கிடைத்து விட்டுறதா என்ற கேள்வியை எழுப்பிய போது அடுத்த வாரம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்கிறார். டைட்டில் ஸ்பான்சராக இருந்த நிறுவனம்தான் அந்த நிலத்தை வாங்கிறத அறிவித்தாங்க. அந்த நிலம் நிச்சயம் வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு சில வழிமுறைகள் இருக்கும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறதால கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கலாம். மற்றபடி நிலம் கிடைக்குமா இல்லையான்னு ரமணியம்மாள் பயப்பட தேவையே இல்லை. ரமணியம்மாளுக்கு நிலத்தை வாங்கி ஒப்படைக்கிறதில் சேனலுக்கும் பொறுப்பு இருக்குது என கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.